அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவரும் மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சருமான பாபா சிதிக் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார் மும்பையின் ஈஸ்ட் பாந்திரா தொகுதியில் சனிக்கிழமை இரவு மூன்று நபர்களால் அவர் சுடப்பட்டார் இதையடுத்து ஆபத்தான நிலையில் லீலாவதி மருத்துவமனையில் பாபா சிதிக் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர் சந்திப்பில் பாபா சிதிக் இறந்ததை உறுதி செய்தார் இந்த வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் தலைமறைவாக உள்ளதாகவும் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தாா் சிதிக் சுடப்படுவதற்கு முன்பு அந்த இடத்தில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சுமார் பத்து நாட்களுக்கு முன்பு பாபா சிதிக்கிற்கு மிரட்டல் வந்ததாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவருக்கு வாய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது பாபா சிதிக் மூன்று முறை எம்எல்ஏவாகவும் மகாராஷ்டிரா அரசாங்கத்தில் அமைச்சராகவும் இருந்துள்ளார் தனது பதினாறு வயதில் காங்கிரஸில் இணைந்து பணியாற்ற தொடங்கிய பாபா சிதிக் சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் பின் இந்த ஆண்டு பிப்ரவரியில் அஜித் பவார் பிரிவின் தேசியவாத காங்கிரஸில் இணைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பண மோசடி தொடர்பாக பாந்திராவில் உள்ள பாபா சிதீக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதற்கு பிறகு அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடாமல் இருந்தார் பாபா சித்திக்கிற்கு பாலிவுட் திரையுலகம் உடனான நெருக்கம் காரணமாக அடிக்கடி தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தார் பாந்த்ரா மேற்கு தொகுதியில் பதினைந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இந்த பகுதியில் பாலிவுட் பிரபலங்கள் பலர் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் பாபா சித்தீக்கின் இஃப்தார் விருது செய்திகளில் இடம் பிடிக்கும் பாலிவுட் நடிகர்களுக்கு பேர் விருது நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு பாபா சித்திக்கின் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை முக்கியமாக கருதினா் சல்மான் கான் ஷாருக் கான் கேட்ரினா கைப் ஜெனிலியா உள்ளிட்ட இந்தி திரைத்துறையின் பிரபலங்கள் இவரின் இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் நடிகர்கள் மட்டுமல்லாது தொழிலதிபர்கள் அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவர் ஷாருக் கானுக்கும் சல்மான் கானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீடித்த விரிசலை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாபா சிதிக் தனது இஃப்தார் நிகழ்ச்சிக்கு இருவரையும் அழைத்து முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் இருந்த பாபா சிதிக் கொல்லப்பட்டது அதுவும் மகாராஷ்டிராவின் சட்டசபை தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பாக இவ்வாறு கொல்லப்பட்டது மாநிலத்தில் பெரிதும் பேசப்பட்டு வருகிறது மகாராஷ்டிராவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை இந்த சம்பவம் காட்டுகிறது இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்று நீதி கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தேசியவாத காங்கிரசின் தலைவர் சரத்பவார் பாபா சிதிக் சுடப்பட்டது தொடர்பாக மாநில அரசை விமர்சித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது கவலை அளிக்கிறது நாட்டின் நிதி தலைநகரான மும்பையில் முன்னாள் அமைச்சர் பாபா சிதிக் சுட்டுக் கொல்லப்பட்டது வருத்தம் அளிக்கிறது இதற்கு பொறுப்பேற்று ஆட்சியாளர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என பதிவிட்டுள்ளார் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவை சேர்ந்த ஆதித்ய தாக்கரே மகாராஷ்டிராவில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்